ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சலாரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோ என்னென்னா இந்த வாரம் அஞ்சாவது வாரம் அஞ்சாவது வாரத்தில் யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வரப்போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது காரணம் நேற்று தான் அஞ்சு கார்டு என் சொல்ல வந்தாங்க பட் அந்த அஞ்சு பேருக்குமே வந்துட்டு ஒரு வாரம் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க வச்சிங்கன்னா அந்த விஷயமே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக உங்களை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற பிக் பாஸ் கொடுத்ததுனால இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க வந்து ஸ்மால் பாஸ் வீட்டையும் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கவங்க பாஸ் வீட்டையும் பயங்கரமாக டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கே வருது அதுவும் ஏன் வருதுன்னா காலையில் பூர்ணிமா வந்துட்டு பிரதீப் சொன்ன விஷயங்கள் மற்றவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்த புதுசாக வந்த அந்த வயல்காடு சத்துக்கின்னு போயிட்டு ஸ்மால் பாஸ் வீட்டில் வச்சுட்டாங்க கூடவே வந்துட்டு விசித்திரமாக வச்சுட்டாங்க விஜித்ரா பற்றி உங்களுக்கே தெரியும் விஜித்ரா மண்டே கழுவுதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு ஸோ எல்லாம் செம்ம காண்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க அவங்க நாமினேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வேர்ல் கார்ட்டு சப்ரேட் டபால் உள்ள வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோவிகா யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா தினேஷ் அண்ட் அர்ச்சனா ஏமா இப்போ தினமாக வந்தாங்க பரவாயில்ல நான் நாமினேட் பண்ணுவேன் தினேஷ்க்கு என்ன காரணம் கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ராங் பிளேயர் அவர் வந்துட்டு பிரதீப்க்கு பயசடாக இருக்கிற மாதிரி தோடுதுன்ட்டாங்க அர்ச்சனா வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குத்த குத்திட்டாங்க வந்து கொஞ்ச நேரத்தில் எப்படிமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது அக்ஷயா வந்து யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா அர்ச்சனா அண்ட் கானாபாலாவை நாமினேட் பண்ணாங்க அர்ச்சனா வந்துட்டு எமோஷனலாக அப்புறம் வீக் பேர் அப்படின்ற மாதிரியும் கானாபாலா வந்துட்டு இன்னும் கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க அவர் பாடின அந்த கானா பாட்டுக்கு போதாதா அவர் கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு ஏமா உங்களுக்கும் காண்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தது விஷ்ணு வந்து யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா அர்ச்சனாவையும் மன்னபாரதியும் நாமினேட் பண்ணாரு அர்ச்சனை சுனாக்கு என்ன காரணம் சொன்னார்னா எமோஷனல் அண்டு ரொம்ப அப்படியே பர்சனலாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ணாபாரதிக்கு வந்துட்டு சேஃப் ப்ளே ரொம்ப சேஃபாக பிளே பண்ணோம் அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் மிங்கில் ஆகிறதுக்கு அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணியிருந்தா அப்புறம் மாயா வந்துட்டு யார் நாமினேட் பண்ணாங்கன்னா ஆர்ஜே பிராவாவையும் அண்ணாபாரதியும் ஆர்ஜே பிராவ் வந்துட்டு இவர் வந்து கேமில் சீரியஸாகவே இல்லை அண்ணாபாரதி வந்துட்டு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நாமினேட் பண்ணாங்க அப்புறம் வந்து கூல் சுரேஷ் வந்து கானா பாலா அண்ட் அர்ச்சனா நாமினேட் பண்ணாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சன் வந்துட்டு ஆர்ஜே பிராவோ அண்ணா பாரதி ஆர்ஜே பிராவோக்கு என்ன சொன்னார்னா அவர் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கார் இந்த பக்கமும் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து அந்த மாதிரி இருக்கார் அண்ணா பாரதி வந்துட்டு ரொம்ப பொலைட்டாகவும் இருக்காங்க இவங்களும் கொஞ்சம் இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்தது மணிச்சந்திரா வந்துட்டு தினேஷ் அண்ட் அர்ச்சனாவை நாமினேட் பண்ணாப்பில் தினேஷ் வந்து ஆர்டர் போடுற மாதிரி ஒரு கேப்டன் மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு அர்ச்சனா வந்துட்டு லூஸ்டாக் எக்கச்சக்கமாக விடுறாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அடுத்தது பிரதீப் வந்துட்டு யாரும் நாமினேட் பண்ணார்னா அர்ச்சனாவையும் கானா பாலவும் நாமினேட் பண்ணார் அர்ச்சனாவுக்கு வந்து டபுள் ஃபேஸ் இருக்குன்னு போட்டிருக்காரு கானாபாலா வந்துட்டு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு அப்புறம் ஆயுஷ் வந்துட்டு தினேஷ் அண்ட் அர்ச்சனாவை நாமினேட் பண்ணியிருந்தாங்க தினேஷ் வந்துட்டு புரிஞ்சுக்கவும் மாற்றார் நம்ம சொல்கிறத அப்படின்ட்டு நெகட்டிவ் வைப்பாகவே இருக்குது அப்படின்ட்டு அர்ச்சனாக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் எல்லாரோட புக்ஸ்லேயும் நம்ம பேர் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரவீனா வந்துட்டு தினேஷ் அண்ட் ஆர்ஜே பிராவோ தினேஷ் வந்து ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்ஜே ப்ராவோ வந்துட்டு சீரீஸே இல்லை கேமில் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சரவணன் விக்ரம் பார்த்திங்கன்னா அண்ணா பாரதி என்ற ஆர்ஜே பிராவோ அண்ணா பாரதிக்கு வந்து என்ன சொன்னார்னா சேஃப் கேம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆர்ஜே பிராவோக்கு வந்துட்டு ஃபன் மூட்லேயே இருக்காப்புல டஃப் பிளேயராக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது அவர் நம்ம போட்டு விட்டாப்புல பூர்ணிமா வந்து அண்ணா பாரதி என்ற ஆர்ஜே பிராவோ அண்ணாபாரதி வந்துட்டு சேஃப் கேம் ஆறாமல் அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆர்ஜே ப்ராவோ வந்துட்டு ஹானஸ்ட்டாக இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் விசித்ரா வந்துட்டு மாயாவும் மணிச்சந்திராவும் அம்னேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்து ஆரம்பித்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா விசித்திரா வந்து மாயா அண்ட் மணிச்சந்திராவை நாமினேட் பண்ணாங்க என்னன்னா என்ன வந்துட்டு பகடக்காயை யூஸ் பண்ணுறாங்க மாயா அப்படின்ட்டும் மணிச்சந்திரா வந்துட்டு ஒரே பேடன் அவருக்கு வந்து தனித்தன்மையே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் அர்ச்சனா வந்துட்டு மணிச்சந்திரா அக்ஷயாவை நாமினேட் பண்ணாங்க எமோஷ்னலாக வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க மணிச்சந்திரா அப்படின்ட்டும் அக்ஷயா வந்துட்டு லெஸ் இன்வால்மெண்ட்டு அவங்களுக்கு இன்வால்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க இருக்கிற இடமே தெரியலன்ட்டாங்க போடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆர்ஜே பிராவ வந்துட்டு மாயா அண்ட் ஐஸ்வா நாமினேட் பண்ணாப்பில் மாயாக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை அது மாதிரி ஸ்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஐஷுக்கு வந்துட்டு கேம் பிளேவே இல்லை சுத்தமாக அந்த பொண்ணுக்கிட்ட அதே மாதிரி யாருக்கிட்ட மெங்கில் ஆக மாட்டேறாங்க ரொம்ப ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் தினேஷ் யாரை நாமினேட் பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா அண்ட் ஐஷு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கானாபாலா வந்துட்டு கூல் சுரேஷன் சரவண விக்ரம் டாமினேட் பண்ணாப்புல கூல் சுரேஷ் வந்துட்டு இரிட்டேட்டிங்காகவே இருக்குது அவர் பேசுகிற விஷயங்களாக இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்ட்டு சரவணன் விக்ரம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆக்டிவே இல்லை அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறம் அண்ணபாரதி வந்துட்டு அக்ஷயான் மாயாவை நாமினேட் பண்ணாங்க அக்ஷயா வந்து வீக் கண்டஸ்டன் அப்படின்ட்டு மாயா வந்துட்டு அவங்களோட வார்த்தைகள் நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவில் வந்துட்டு எல்லோரும் பக்காவாக பிளான் பண்ணி கிட்டத்தட்ட உள்ளே வந்து ஒம்பது பேர் உள்ளே வந்திருக்காங்க இதில் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து மிஸ் ஆகிட்டாப்புல ஸோ முடிவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா பிரதீப் எப்படியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தால் சேவாகி உள்ளே போயிடுவார் அவரை வந்து நம்ம டார்கெட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதேமாதிரி நிக்சன் உள்ளே வரல ஜோவிகா வரல ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த ஸ்மால் வாஷ் வீட்டில் தோணுச்சோ அவங்க யாருமே உள்ளே வரல சரிங்களா ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக ஒம்பது பேர் நாமினேட் ஆகிருக்காங்க அதில் யார் யார் அப்படி பார்த்தீங்கன்னா தினேஷ் ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்த தினேஷ் வந்திருக்காப்புல விஜே அர்ச்சனா ஆர்ஜே பிராவோ கானா பாலா அண்ணாபாரதி மாயா மணிச்சந்திரா அக்ஷயா ஐஷு ஸோ செம்மையா மாதம் ஒம்பது பேர் உள்ளே வந்திருக்காங்க இந்த விஷயங்கள் பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஐஷு போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா பேர் ரொம்ப கெட்டு பேர் இருக்குது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் அக்ஷயா ஆல்ரெடி வந்து அவங்களோட கேமே டேஞ்சரில் தான் இருக்குது மேபி அன்னபாரதி பாரதி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து வந்து குசுபுத்தனமான பேச்சை வந்து பேசி எல்லோருடைய சாபத்துக்கு ஆளாயிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாேருக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது இதில் வந்துட்டு யார் முதலாவதாக காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்றது ஒரு பெரிய கொஷியின் இருக்கா இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரதீப் இருந்தாலும் சரி நிக்சனாக இருந்தாலும் சரி மாயா இருந்தாலும் சரி ஜோவிகா இருந்தாலும் சரி இவங்கலாம் நம்ம நம்மளுக்கு தெரியும் இவங்க என்ன அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு பட் இப்போ இதில் வந்த அஞ்சு வயல்காடு எண்டிஸும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆகலை அப்படின்ற போது அவங்க வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வரும்போது அவங்களுக்கு எப்படி வந்து ஓட்டுகள் வருன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஆனால் தினேஷ்க்கு வந்து அதிகப்படியாக வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காமல் இருக்குது ஏன்னா தினேஷ்க்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் எப்படி வந்து விஷ்ணுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி இருக்காங்க அதே மாதிரி நம்ம காலையில் வந்து அந்த ப்ரொமோ ரிவ்யூ போடும்போதே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்து தினேஷ்க்கு ஆதரவாக இருக்குது ஸோ அப்படின்னு இருக்கும்போது தினேஷ் வந்து அதிகமான ஓட்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க வந்து உள்ளே கொண்டு வந்ததே வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அதேமாதிரி அவங்க வந்து அதிகப்படியாக மாயா தான் கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பிராவோ உங்களுக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது ஆர்ஜே பிராவோ பிரதீப் கூட கம்பேர் பண்ணாங்க உள்ளே அவரோட பேர் அடிபட்டும் போதே வந்துட்டு அவர் வந்துட்டு கண்டிப்பாக பிரதீப்க்கு செம்ம டஃப் கொடுப்பாரு ஏன்னா அவர் வந்துட்டு செம்ம கண்டென்ட் க்ரியேட்டரு பயங்கரமாக வந்துட்டு டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணக்கூடிய ஆள் நேற்று உள்ளே வரும்போது வந்துட்டு விளாக் வீடியோலாம் போட்டு செம்மையாக வந்து மாசாக பண்ணியிருந்தாரு ஸோ அதனால் அவருக்கு நல்லா ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் கானாபாலாவுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நேற்று ஒரே ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டில் அந்த டோட்டல் பிக் பாஸே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாப்பில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே அவ்வளோ அர்த்தங்கள் ஸோ கண்டிப்பாக இவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க மேபி அர்ணபாரதிக்கு ஓட்டு கம்மியாக வாய்ப்பு இருக்குது அக்ஷயாக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயுஷ்யும் வந்துட்டு பேர் டேமேஜ் ஆகிருக்கு ஸோ இதுதான் வந்து என்னோடய கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் அதுவரை பாய் நண்பர்களே